தமிழக மக்கள் அனைவருக்கும் கிரிடோ லீகல் ஃபாரத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் 59 வீடியோ நாங்கள் டிஃபரெண்ட் லா சப்ஜெக்ட்ஸில் போட்டிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப அபரிமிதமாக இருந்தது. நிறையா கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் வந்திருந்தது. அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நாங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே பதிலும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இன்னும் சில ஆக்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதாவது சொத்து பரிமாற்றம் பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை, அதனால் வந்து அதை பற்றி கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் தமிழில் அப்படின்னு சொல்லி கேட்ட காரணத்தினால தான் சொத்து பரிமாற்றம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது மொத்தம் 7 பகுதிகளாக வரும். 1, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா என்ன? 2, சேல்னா என்ன? 3, மார்கேஜ்னா என்ன? அடமானம்னா என்ன? 4, லீஸ் அப்படின்னா என்ன? 5, எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? அதாவது ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்தை மாத்துறதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? 6, கிஃப்டா கொடுக்கக்கூடிய சொத்துக்கு என்ன செயல்பாடுகள் இருக்கிறது? 7, ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், எந்தெந்த இடங்கள்ல கிளைமை எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒரு 7 பகுதியா பிரிச்சு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். ஒவ்வொரு வீடியோவும் 10 நிமிஷம், 11 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டோட முதல் பகுதி இப்போ நம்ம ரிலீஸ் பண்றோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொத்து பரிமாற்றம். சொத்து பரிமாற்றம் அப்படின்னு வந்தாலே ரெண்டு வகையான சொத்துக்கள் இருக்கு. ஒன்னு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதாவது அசையாத சொத்து, அந்த அசையாத சொத்துக்கு உள்ள ஆக்ட் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அசையும் சொத்து அப்படிங்கிறது இப்ப காரோ அல்லது பைக்கையோ அல்லது செயினோ அல்லது நகையோ அந்த மாதிரி விஷயங்களை விற்கிறது வேற மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ள வரும். அசையாத சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தின செயல்பாடுகளை பத்தி பேசுறது மட்டும்தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பேரு. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொத்து தரையோடு சேர்ந்து அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு, ஒரு பில்டிங், அல்லது ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஒரு அசையாத சொத்து. அசையாத சொத்துனா என்ன, அந்த இடத்த விட்டு வெளியே போகாது அப்படிங்கிறதுக்கு பேர் அசையாத சொத்து அப்படின்னு சொல்லி பேரு. இதுல வெஸ்டட் அண்ட் கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நிச்சயமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இது நடந்தால் இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீனா நான் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்கு பேரு கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, வெஸ்டட்ங்கிறது நிலையானது, அதாவது ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அதுதான் ஃபைனல், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே முடியாது. கண்டிஞ்சன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம். நடப்பது என்பது இன்னொரு செயல்பாடு நடந்தால் இது நடக்கும், அதாவது ஒரு செயல்பாடு இன்னொரு செயல்பாடை ஒற்றியே இருக்கும். இன்னும் கூட தெளிவா சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஒரு வீடையோ அல்லது ஒரு பில்டிங்கையோ நீங்க விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, முதல்ல அந்த வீட்டுக்கு ரேட்டை பிக்ஸ் பண்றீங்க. அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணும்போது என்ன சொல்றீங்க, இந்த ரேட் வந்ததுன்னா இந்த பொருளை நான் விற்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா. அப்ப வந்ததுன்னா அப்படிங்கிறது முதல் பகுதி. 2, அதை ஒத்துக்கணும். யாரு, நீங்க யாருக்கு விற்கிறேன்னு சொல்றீங்களோ அவர் வந்து ஒத்துக்கணும், ஆமா இந்த ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒத்துக்கணும். இது 2. 3, அதை என்னென்ன டேட்ல நீ எனக்கு அந்த பேமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது இருக்கு இல்லையா, அது 3. 4, அந்த டேட்டு பிரகாரம் அவர் எல்லாத்தையும் கரெக்டா உங்களுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மாத்துறீங்க இல்லையா, அதுக்கு பேரு கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட். சோ ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது நிச்சயமான செயல்பாடுகள். இன்னொன்னு கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட். இப்ப இந்த வெஸ்டட் எல்லாமே ஒண்ணுதானே சார், என்ன சார் நீங்க சொல்றீங்க, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் கண்டிஞ்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சார் புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒண்ணு நடந்தால்தான் இன்னொன்னு நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு அப்பாவோட ப்ராப்பர்ட்டி பையனுக்கு வர்றது இல்லையா, அது வெஸ்டட், அது நிச்சயமா நடக்கும். எப்ப நடக்காது, அப்பா இந்த ப்ராப்பர்ட்டி இவனுக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு இல்லையா, அப்பதான் அது கண்டிஞ்சண்டா வரும். இப்ப ஒரு லீகல் ஹேர் சர்டிபிகேட் வாங்குறீங்க, ஒரு தாயோ தந்தையோ இறந்துட்டாங்க அப்படின்னாலோ அல்லது தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலோ அந்த ப்ராப்பர்ட்டிய டிஃபால்ட்டா, அதாவது
நிச்சயமாக அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வருது இல்லையா, அது மிஸ்டேக். கண்டிஞ்சென்ட்ங்கிறது என்ன, உங்க ப்ராப்பர்ட்டிய வேற யாருக்கோ ஒரு ஆளுக்கு விக்கிறீங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடியது கண்டிஞ்சென்ட். இந்த கண்டிஞ்சென்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா விதமான டிரான்ஸ்ஃபர் நடக்கும் போதும் நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடியது கண்டிஞ்சென்டா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல வெஸ்டடா இருக்கும். இப்ப இமூவபிள் ப்ராப்பர்ட்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் இன்கார்பரேட்டட், சில விஷயங்கள் அன் இன்கார்பரேட்டட். உதாரணமா சொல்றேன், ஒரு தரையில இருக்கக்கூடிய ஒரு மரம், அது அப்ப நீங்க என்ன சொல்வீங்க, நீங்க என்ன சொன்னீங்க சார், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில இமூவபிள் ப்ராப்பர்ட்டினா தரையோட சேர்ந்து எது இருக்கோ அது எல்லாமே இமூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ல முடியாது. அது என்ன அப்படின்னா, தரையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பில்டிங்கோ அல்லது வேற ஏதோ ஒரு இது இருக்கு, அது அசையாத பொருளா இருக்கு அப்படின்னா அது ஓகே. இப்ப ஒரு தரையோட சேர்ந்ததா தேக்கு மரமோ ஏதோ ஒரு மரமோ வருது, அது இமூவபிள் ப்ராப்பர்ட்டியில வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா வராது. அடுத்தது வயல்ல செடி நடுறோம் அல்லது நிலம் நெல் விளைவிக்கிறோம், அது இமூவபிள் ப்ராப்பர்ட்டியா வருமானு கேட்டா அது வராது. அடுத்து புல்லு, அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி எதுவுமே வராது. அப்ப இந்த மூணு விஷயங்கள் வராது, எது மரமோ அல்லது செடிகளோ அல்லது விளைவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது புல்லோ அல்லது வேற ஏதோ தரையில சேர்ந்து வளர்ந்தால் கூட அது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இதுல போகாது. அப்ப எது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்டு பில்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எது எது தரையோடு அட்டாச் ஆயிருந்தாலும் சரி, லேண்ட் அண்ட் பில்டிங் தரையோடு அட்டாச் ஆயிருக்கு இருந்தாலும் அந்த பொருட்கள் அசையாத பொருட்கள், அதற்கு உயிர் இல்லை. ஆனா ஒரு செடிக்கோ மரத்திற்கோ அல்லது ஒரு நெல் செடிக்கோ உயிர் இருக்கு இல்லையா, அதனால அது எல்லாமே இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வராது. அடுத்தது அந்த அப்ப தரையோட சேர்ந்ததுன்னு நீங்க சொன்னீங்களே சார், ஆமா இதுவும் தரையோட சேர்ந்ததா இருந்தால் கூட உயிர் உள்ள உயிரற்ற அப்படின்னு ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கோங்க. உயிருள்ள பகுதி என்பது எது தரையோட அட்டாச் ஆயிருக்கோ அது எல்லாம் வந்து உயிரோட மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும், எது தரையோட சேர்ந்து உயிரற்று இருக்கிறதோ அதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்ப இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இப்ப ரைட் டு கலெக்ட் டியூஸ், எனக்கு ஏதாவது பணம் வர வேண்டி இருக்குது அப்படின்னா அதை கலெக்ட் பண்றது, ஃபேக்டரி. அப்புறம் வந்து வட்டி, வட்டி வந்து நீங்க இதுல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அடமான வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வட்டி கொடுக்குறீங்க இல்லையா, அது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி சார்ந்து இருக்கிறதுனால அதெல்லாம் செயல்பாடுகளுக்குள்ள வர்றதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கிறது. அடுத்தது எது எது இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வராது அப்படிங்கறத சொல்றேன். அதாவது இதுவரைக்கும் நான் சொன்னது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, இமூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், ஒன்னு தரையோடு சேர்ந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ரெண்டாவது அதற்கு உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருந்தால் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி, உயிர் இல்லை என்றால் அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்ப ஒரு செடியோ மரமோ அல்லது ஒரு அறுவடை செய்யக்கூடிய பொருட்களோ அதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப தரையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பில்டிங் லேண்டு இதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்ப ஒரு காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டன்ட் இதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியான்னு கேட்டா இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ராயல்டி, அடுத்து ப்ராமிசரி நோட், அடுத்தது மெயின்டெனன்ஸ், ஏதாவது நீங்க வந்து உங்களுடைய கணவனோ மனைவியோ வந்து அந்த விவாகரத்து பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் வாங்குறீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில வராது, அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியில தான் வரும். அடுத்தது அடுத்த கேள்வி கேட்பீங்க சார், ஒரு ஃபேக்டரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சார், அந்த ஃபேக்டரிக்குள்ள நான் மெஷின் வச்சு நடத்திட்டு இருக்கேன்ல சார், அப்ப அதுவும் தரையோட சேர்த்துதான் சார் நான் டைட் பண்ணிருக்கேன், அப்ப அது இமூவபிள் ப்ராப்பர்ட்டியா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த ஸ்க்ரூவை கட்டிட்டா அந்த மிஷினை வெளியே எடுக்க முடியும். ரெண்டாவது அது தரையோட சேர்க்கப்படவில்லை, நீங்க தரையில சேர்த்து டைட் பண்ணிருக்கிறீங்க அவ்வளவுதான். ஒரு பில்டிங்கை நீங்க இடிக்கிற மாதிரி ஒரு மிஷினை இடிக்க முடியாது. எந்த இது அதாவது அதை ஓபன் பண்ணா சேதப்படுத்தப்படுமோ அது இம்மூவபிள். எதை எடுத்தால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் செட்டில் பண்ண முடியுமோ அதற்கு பேரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ப்ராப்பர்ட்டியை பத்தின எல்லா விதமான பேசிக் இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னு நம்புறேன். இனிமேல் அடுத்த ஒரு பகுதியில யாரு ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத பத்தின அடுத்த செயல்பாடை வீடியோ நம்பர் டூல போடுறேன். இதுல இது மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு பகுதியா பிரிச்சு வரும். இதுல முதல் பகுதி இப்ப பார்த்துருக்கீங்க, இந்த பகுதி ஜென்ரலா இருக்கும். இது எதுக்காகன்னு சொல்லி கேட்டா, இதுல ஒரு தெளிவு கிடைச்சால் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான புரிதலோடு நீங்க போக முடியுங்கிற காரணத்தினால.
மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது வந்து ஒரு பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு செயல்பாடு நீங்க கொண்டு போனீங்கன்னா அவங்களும் இதை பார்த்து பயனடைய முடியும். நன்றி.